ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நாம் Ubuntu 20.04 LTS லாங் டேர்ம் வேர்ஷன் அதை பற்றின ஒரு வாக் த்ரூ உள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். என்னோடய பேர் ஜெஸ்வின். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த Ubuntu 20.04 நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே அதனுடைய ஸ்க்ரீன் வந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். பெரிய அளவு வித்தியாசம் இருக்காது. ஏன்னா நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து இந்த சைட் பாரில் நான் பின் பண்ணியிருக்கிறேன். அதனால் ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா ஐக்கான்ஸ் இருக்குது. மற்றபடி ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த Ubuntu 20.04 அப்படிங்கிறது ஒரு LTS வெர்ஷன், அதாவது லாங் டேர்ம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த LTS வந்து உங்களுக்கு 4 வருஷத்துக்கு உங்களுக்கு அதுக்கு தேவையான இதெல்லாம் கொடுப்பாங்க. 4 வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி பேச்சஸ் சப்போர்ட் எல்லாம் கொடுப்பாங்க. நாம் இந்த Ubuntu-ல நாம் என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு சைடில் இதில் இருக்கும். ஃபயர்ஃபாக்ஸ் வந்து அதனோட டிஃபால்ட் வெப் ப்ரௌசர், அது வச்சுருப்பாங்க. தண்டர்பர்ட் அப்படிங்கிறது ஒரு மெயில் கிளையண்ட், டிஃபால்ட் மெயில் கிளையண்ட், அதுவும் இருக்கும். ஃபைல்ஸ் அப்படிங்கிறது உள்ள ஃபைல்ஸை ப்ரௌஸ் பண்ணக்கூடியது. ஸோ நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் பார்க்கலாம். உங்களோட ஃபைலில் மற்றபடிய ஜென்ரலாக நம்மளுடைய இருக்கிற ஒரு சில ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ரிதம் பாக்ஸ் ஒரு மியூசிக் ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர். நீங்கள் அதில் உள்ளே போய் ஒரு சில சாங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். லிபர் ஆஃபீஸ் ரைட்டர், மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு ஈக்குவலான ஒரு ரைட்டர், மைக்ரோசாஃப்ட் வேர்டு மாதிரி இருக்கும். அது சம்மந்தப்பட்ட ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். Ubuntu சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இந்த Ubuntu-ல உள்ளே இருக்கிற நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இதில் நாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பு, இதெல்லாம் நான் வந்து அதுக்கப்புறமா பின் பண்ணது. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இது வரைக்கும் இதில் இருக்கிறது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நான் டெஸ்க்டாப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாவின்சி ரிசால்வ் நான் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறனால அது இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய லெஃப்ட் சைடில் கீழே இந்த டாட்டாட்டாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முதலாவது வந்து இந்த ஆல் அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இந்த கம்ப்யூட்டரில் வந்து ஏற்கனவே இருக்குதோ அது எல்லாமே வந்து இதில் காட்டும். ஏற்கனவே என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இதில் இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆல் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங்க்கு கீழே நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். அடாசிட்டி நாம் சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணது. நாம் இன்ஸ்டால் பண்ண எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இதில் இருக்கும். இந்த ஃப்ரீக்வெண்ட் அப்படிங்கிற இதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். நீங்கள் அடிக்கடி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் எங்கள் கூட போக வேண்டியதில்லை. ஃப்ரீக்வெண்ட்லி நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் இதிலே போய் அதிலேருந்து நீங்கள் உடனடியாக வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இந்த Ubuntu சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆண்ட்ராய்டில் வந்து இருக்கிற ப்ளே ஸ்டோர் மாதிரி Ubuntu-க்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் உள்ளே இருக்கோ அது எல்லாமே வந்து அதில் சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இதில் இருக்கும். நீங்கள் இதில் வந்து பார்த்து இதிலே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால்ட் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் கீழே இருக்கும். ஏதாவது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சிஸ்டத்துக்கு தேவையான அப்டேட்ஸ் அல்லது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர்ஸ்க்கு உள்ள அப்டேட்ஸ் அது வந்து இதில் வந்து நீங்கள் இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட்ஸ் என்ன நீங்கள் இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகும். இந்த Ubuntu சாஃப்ட்வேர் டேபுக்குள்ளே ரொம்ப டீட்டெயிலான ஒரு வாக் த்ரூக்கு வேறு ஒரு வீடியோ நான்
போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம். டீட்டெயிலாக உள்ள என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் உள்ளே இருக்குது, உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து சாஃப்ட்வேர் சம்மந்தமானது. செட்டிங்ஸில் ரொம்ப குயிக்காக செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரைட் சைடில் நீங்கள் மேலே ரைட் சைடில் டாப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு அம்புக்குறி இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ், அதுக்கான ஷார்ட்கட்ஸ் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஆடியோக்கானது, மைக்குக்கானது, வைஃபை, உங்களோட வைஃபை இருந்தது அப்படின்னா என்னுடைய போர்டு வந்து ஆன்போர்டில் வந்து ஆன்போர்டு வைஃபை சப்போர்ட் பண்ணக்கூடியது, அதனால் வைஃபை இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதில் கனெக்ட் ஆகும். இப்போ என்னோடய வைஃபை ஆனில் இல்லை, அதனால் கனெக்ட் ஆகலை. ப்ளூடூத் ஹெட்செட், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகுது. எனக்கு நான் முதல்ல இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண உடனேயே அது ஆட்டோமேட்டிக்காக வைஃபை இருக்கிறத டிடெக்ட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி ப்ளூடூத்தும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கனெக்ட் ஆகுது. நீங்கள் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா என்னென்ன செட்டிங்ஸ் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லாமே வந்து சிஸ்டம்குள்ளே செட்டிங்ஸ். வைஃபையில் வந்து உங்களுக்கு வைஃபை சம்மந்தப்பட்ட நெட்ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். வைஃபை நெட்ஒர்க், ப்ளூடூத், பேக்ரவுண்ட் மாற்றுறதுக்கு, அப்பியரன்ஸ் மாற்றுறதுக்கு, நோட்டிஃபிகேஷன், சர்ச், ஆல்மோஸ்ட் எவ்ரி திங், என்னென்ன டிஸ்பிளே, சவுண்டு, என்னென்ன சிஸ்டம் செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. நம்ம இதில் போய் நமக்கு தேவையான சிஸ்டம் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம மாற்றிக்கலாம். நமக்கு தேவையானபடி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம மாற்றணுமோ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். உபுண்டு சாஃப்ட்வேர், முக்கியமாக உபுண்டு மட்டும் இல்லாமல் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதனுடைய ரொம்ப நல்ல விஷயமே என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுடைய டெஸ்க்டாப் இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கலாம். ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது அதுதான். உங்களுக்கு எப்படி, நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ, உள்ள என்னென்ன விஷயங்கள் மாற்றணுமோ அது எல்லாம் மாற்றிக்கலாம். வெறுமனே அப்பியரன்ஸ் மாற்றுறது மட்டும் இல்லை, ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது கோடிங்கே வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். உங்களுக்கு திறமை இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கோடிங் உள்ளே போய், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய கோடிங் உள்ளே போய் உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி நீங்கள் கோடிங்கு கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அதுதான் வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய ஒரு நல்ல விஷயம். அந்த சோர்ஸ் கோடை வந்து நீங்கள் மாற்றினதை வந்து நீங்கள் சப்மிட் கூட பண்ணலாம். அது ரொம்ப நல்லா இருக்குது, இது உண்மையிலேயே வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி வந்து நினச்சாங்க அப்படின்னா அடுத்த சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணும்போது அந்த கோடிங்கே அது கூட சேர்த்து என்ன செய்வாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்தது அப்படின்னா. ஸோ இது வந்து செட்டிங்ஸ் டேப், செட்டிங்ஸ் நாம் இதில் பார்க்குறோம். இது வந்து ஷட் டவுன் பண்ணக்கூடியது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆஃப், லாக் அவுட் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் அதில் போய் பவர் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேன்சல், ரீஸ்டார்ட், பவர் ஆஃப், ரீஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த ரீஸ்டார்ட், பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த பவர் ஆஃப் நீங்கள் அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் வந்து பவர் ஆஃப் ஆயிரும். ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம உபுண்டு அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லாராலையும் யூஸ் பண்ண முடிஞ்ச ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். உபுண்டு மட்டும் இல்லை, உபுண்டு இருக்குது, ரொம்ப லைட் வெயிட் வேணும் அப்படின்னா மின்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஏகப்பட்ட டிஸ்ட்ரோஸ் இருக்குது. உங்களுக்கு உபுண்டு ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நிறைய ப்ரொஃபஷனல் லெவல் சாஃப்ட்வேர் கூட இப்போ உபுண்டுவில் வந்து சப்போர்ட் ஆகக்கூடிய அளவில் இருக்குது. ரொம்பவே ஸ்டேபிளாக, ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரீ சொல்யூஷனாக இருக்குது. நம்ம வந்து இப்போது ஒரு 10,000 rupees கொடுத்து வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உண்மையிலேயே நம்ம ஜெனியூனாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10,000 rupees கொடுத்து நாம் வந்து அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஆனால் இது வந்து நமக்கு பார்த்தோன்னா எல்லாமே ஃப்ரீ, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் இல்லாமல் நமக்கு அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ரோக்ராமும் ஃப்ரீ. அடாசிட்டிலாம் வந்து ரொம்பவே உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா அடாசிட்டியில் வந்து உங்களால் நிறைய ஆடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் பண்ண முடியும். டாவின்சி ரிசால்வ் உபுண்டுல உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போது டாவின்சி ரிசால்வ் இந்த 2024 இன்னும் ஃபுல் சப்போர்ட் ஆகலை, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தான் புதுசாக 2004 ரிலீஸ் ஆகிருக்கிறனால கொஞ்ச நாள் அந்த ஓப்பன் கம்யூனிட்டி அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து அதை அட்ரஸ் பண்ணி அதை கோடிங் யாராவது ஒருத்தர் அதை ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க, அதனால் யாராவது ஒருத்தர் அதை பார்த்து கரெக்டாக அது வரும். அதனால் அந்த டாவின்சி ரிசால்வ் கூட இன்னும் கொஞ்ச நாளில் உங்களால் ரொம்ப ஸ்மூத்தாக
யூஸ் பண்ணக்கூடிய இந்த 2004 ஸ்மூத்தாக யூஸ் பண்ண முடியும். பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் டாவின்சி ரிசால்வ் நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்குது. நான் வந்து என்னோடய எடிட்டிங்க்கு வந்து இந்த கேடன் லைவ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது கேடன் லைவ், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச், ஈஸியாக கட் பண்ணி ஈஸியாக ரொம்ப ஸ்மூத்தாக பண்ண முடியுது. ஒரு சில பேசிக்கான கலர் கரெக்ஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. டாவின்சி வந்து கலர் கரெக்ஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஒரு சாதாரண பேசிக் எடிட்டிங் வந்து உங்களுக்கு கேடன் லைவ் அப்படிங்கிறது வந்து போதுமானது. இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் நான் வந்து இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.